Hi friends, welcome and welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு வந்து நல்ல சுட சுட tomato clear soup recipe தான் பார்க்க போறோம். எப்படின் பாப்போம் வாங்க. இந்த வீடியோல டொமேட்டோ சூப் தான் செஞ்சு காட்ட போறோம். இந்த தக்காளி சூப் வந்து ரொம்ப clear சூப்பா இருக்கும். அதாவது உங்களுக்கு திக்கனிங் ஏஜென்டான corn flour, பாசிப்பருப்பு ஒண்ணுமே போடாம ரொம்ப கிளியர் சூப்பாக தான் செஞ்சுருக்கோம். இதனோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து தக்காளியும் உங்களுக்கு கொத்தமல்லி தழை தான் நான் இதில் போட்டிருக்கோம். அதனோட வாசம் தான் ரொம்ப உங்களுக்கு டாமினேட் ஆகும். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி ஒரு மூணு எடுத்திருக்கோம். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, பாதி பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு, கொத்தமல்லி தழையோட தண்டு கொஞ்சோண்டு, ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம மசால் இடித்து தான் சேர்க்க போகிறோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு ஸ்பூன் தனியா நம்ம சேர்க்க போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க, இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஞ்சியையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு பல் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க, தோலோடையே தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து அது நல்லா வாசம் வந்த பிறகு நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பூன் தனியா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சிருக்க இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க அந்த மல்லித்தழையோட தண்டையும் சேர்த்துக்கலாம், அதையும் வதக்கிக்கலாம். மல்லித்தழை தண்டு நல்லா வதங்கினோன்னே மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம், கூடவே அரை பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க அந்த மூணு தக்காளி பழுத்த தக்காளியையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா மசிய வதக்கணும், அப்போ தான் நம்மளோட சூப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மசிய வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து கொதி வந்தோடனே நம்ம இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் போல் இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து திறந்து பார்ப்போம். இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் நம்ம வந்து இறக்கிடலாம் நம்மளோட சூப்பை. இதை வந்து அப்படியே வைக்காமல் நம்ம வந்து சுட சுட இதை வந்து வடிகட்டணும். இதில் இருக்க அந்த தக்காளி மல்லித்தழை அதெல்லாத்தையும் நல்லா அழுத்தமாக நீங்கள் வந்து மசித்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல சூடான கிளியர் டொமேட்டோ சூப் வந்து செம்மையாக ரெடியாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது பெப்பர் சால்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டும் வந்து சேர்க்கலை. அதனால் இந்த சூப் வந்து உங்களுக்கு அந்த தக்காளியும் அந்த மல்லித்தழையோடைய வாசமும் வந்து நல்லா டாமினேட் ஆகும். நீங்கள் வந்து சுட சுட சூப்பராக குடிக்கலாம். சுவையான கிளியர் சூப் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.